அனைவருக்கும் வணக்கம். கனிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் எழுதிய தலைவிதி. ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 1/8/2024 முதல் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12 இடத்திற்குள் சுபத்துவ பாதையில் நுழைகிறாருங்க. இதன் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். 2 மற்றும் 9 இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அதாவது தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு நுழைவது லாபஸ்தானத்தை ஒப்பிடுகையில் அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை ஏற்படுத்தும் அஷ்டமஸ்தான சஞ்சார அமைப்பு இல்லை என்பதால் நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் விரய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாத ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. எனவே விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றக்கூடிய முயற்சிபடலாம். அவை பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவகிரகங்களிலே மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் அனுகிரகம் இல்லை என்றால் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரம், வசதி வாய்ப்பு போன்ற எதுவுமே கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அப்படிப்பட்ட சுக்கிரனின் அனுகிரகை மிகவும் அதிகமாக இருந்தால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவற்றில் தன லாபம் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 இடத்தை பார்க்கிறார். எனவே பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுத்தாலும் விரயஸ்தானமாகிய 12 நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் மனநிறைவை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவேதான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் விரயத்திற்கு வந்தாலும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். வீட்டை பழுது பார்த்தல், வாகனத்தை பழுது பார்த்தல், பல்வேறு வகையில பராமரிப்பு செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றலாம். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கிறபடி புதிதாக வீடு கட்டுதல், புதிதாக முதலீடுகளை மேற்கொள்ளுதல் போன்றவையும் மிகப்பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும். ஏனென்றால் குரு, சனி உட்பட பிற கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருவது இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சுக்கிரன் விரயத்தில் அமர்ந்து 6 இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விடமான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சௌகரியங்களும் வசதி வாய்ப்பும் இல்லத்தில் மேம்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவே இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணிகள் அத்தனையிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் குடும்ப ரீதியான பணிகளில் வலுவாக கிடைக்கிறது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்பட்டு வந்த மன சங்கடம், மன வருத்தம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் வலுவான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. சுக்கிரன் விரயத்தில் சென்றிருப்பதால் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமம் நிறைந்த விஷயங்கள்ல சற்று அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட நிச்சயமாக மனநிறைவை பெற்று தருவார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் விரயத்தில் நுழைந்திருப்பதால் பணிச்சுமை என்பது சற்று அதிகரிப்பதற்கான சூழல் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு
உண்டு. எனவே பணிச்சுமையை அதிகரித்துக் கொள்ளக்கூடாத வகையில் நிச்சயமாக அத்தனை விதமான பணிகளையும் திட்டமிட்டு செயல்படுங்க. அப்படி திட்டமிட்டு செயல்படுவதால் அனைத்து விதமான சிரமங்களையும் எளிதில் கடந்து விடலாம். அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பும் விரும்பிய வேலை வாய்ப்பும் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களையும் முதன்மையாக நிறைவாக பெறுவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டபடி சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகள் அமைகிறது. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அத்தியாவசியமான மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தாலும் கூட தொழிலில் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாமல் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக திகழ்கிறவர் சுக்கிரன். அவர் வலுவாக விரயத்தில் அமர்ந்திருப்பதால் வீண் நிறைய ஆடம்பர செலவுகள் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. சில நேரங்களில் உங்களுடைய பிரம்மாண்ட படைப்புகளில் எதிர்பார்த்த பட்சத்தை விட அதிகமாக செல்வதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த வேளையில் அவை அனைத்தையும் தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் திட்டமிட்டு அனைத்து விதமான கலைத்துறை ரீதியான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். பிரம்மாண்டமான விரய செலவுகளை சந்தித்தாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் நீங்கள் எதிர்பார்த்த உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் தற்போது சாதகமாகவும் அனுகூலமாகவும் மாறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எவ்வளவு சிக்கல் நிறைந்த சூட்சமமான விஷயமாக இருந்தாலும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்தித்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி வெளிவருவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அரசியல் துறை அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெரிய அளவில் கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மாணவர்களின் கல்வி குறிப்பாக உயர்கல்வி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே உங்களது உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். புதிய விளை நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறலாம். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக கைகூடும். பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சுக்கிரன் எழுதிய தலைவிதி மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயம் கடைராசிக்காரர்களுக்கு அமையும்.